Hi friends, welcome to Nandita Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான நெய் மீன் கருவாடு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெய் மீனை இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மூணு பூண்டு, மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ மிக்சி ஜாரில் பூண்டையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள், உப்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வேகணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூண்டு மிளகாய்த்தூள் அந்த பேஸ்ட்டை இப்போ இதிலோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இது இப்போ நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசால் வாடையெல்லாம் போய் பச்சை வாசம்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடு துண்டை இதில் போட்டுடலாம். நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ இது வேகட்டும். இதில் ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம நல்லா வேக விடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. லைட்டாக கலந்து விடுங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா தெரியும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு, மசால் வாசம்லாம் போயிடுச்சு, கருவாடும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த கருவாடு கூட்டு கருவாடு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே பண்ணிடலாம்.
वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेयर पण्णुंग कमेंट पण्णुंग सब्सक्राइब पण्णादवंग मरक्काम सब्सक्राइब पण्णिरुंग थैंक यू फ्रेंड्स।